ஹலோ டிமர் பென்சில் ஃபேமிலிஸ் வெல்கம் டு வாணி சேனல். நான் உங்கள் ஷிவானி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைக்கிள் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நம்ம பார்த்துடலாம். 6 சிடிஸ், 5 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், 2 பேப்பர் கப், க்ளூ, பென், கட்டர், சிசர், போஸ்டர் கலர் எடுத்துருக்கேன். அதில் வந்து ப்ளூ தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்புறமா வந்து ப்ளூ கலர் ஷீட் தான் நான் எடுத்திருக்கேன். முதல்ல வந்து இந்த 6 சிடிஸையும் நான் வந்து இந்த ப்ளூ கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இப்போ அந்த 6 சிடிஸை நான் 3 பேஸாக பிரித்து வச்சுருக்கேன். ஓகே, அடுத்தது இந்த 2 கப்ஸ் எடுத்தோம்னா பேப்பர் கப்ஸ், அதுக்கு வந்து நான் போஸ்டர் கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நான் வந்து கலர் கொடுத்துட்டேன். இந்த 2 கப்ஸ்க்கும் கலர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு 2 சிடி எடுத்துக்கலாம், 2 பேஸ் சிடி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கப்பு. இப்போ வந்து ப்ளூ கன் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு கப் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பேர் ஆஃப் சிடி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ப்ளூ கன் போட்டுக்க போகிறோம். ப்ளூ கன் போட்டுட்டு இந்த கப்போட இந்த மேலே ஒன்று கொடுத்துருப்பாங்களே அதை எடுத்து இப்படி விட்டுக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு சைடு விட்டுட்டேன். இதேமாரி இந்த பேரையும் ஒட்டணும். சரி, நான் வந்து இங்கேருந்து க்ளூ கன் போட்டுக்கிறேன். இது வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஓகே, இனிமேல் ஒட்டி வச்சுட்டேன். இப்போ ஒன்று ஒட்டி ஒட்டணும். ஓகே, நான் இப்போ ரெண்டுத்தையும் ஒட்டினோன்னு இப்படி ஆயிருக்கும். இதை வந்து நம்ம ஓரத்தில் வச்சுக்கலாம். இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு பேர் இருக்குல்லாம், அதை எடுத்துகிட்டு ஒரு 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்படி ஒட்டிக்க போகிறோம். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் க்ளூ கன் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இங்கே வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அதேமாரி பின்னாடியும் ஒட்டணும். அதுக்கும் நான் வந்து க்ளூ கன் தான் அப்ளை பண்ணி போகிறேன். இந்த கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துக்குமே க்ளூ கன் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்படி நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நம்ம சேர்த்து ஒட்டணும். அதுக்கும் நான் வந்து க்ளூ கன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒட்டிக்கலாம். நம்ம ரெண்டையும் நல்லா ஜாயின் பண்ணி ஒட்டிக்கலாம். பிய்யவே கூடாது அது, அப்படி பார்த்துக்கோங்க நீங்கள். அப்புறம் இந்த ஒரு வீல் வச்சு நம்ம பண்ணி வச்சிடணும்ல, அதுக்குள்ளே வந்து நம்ம இப்படி வந்து ஓகே நம்ம இப்படி வச்சு ஒட்ட போகிறோம். சரி, நான் இப்போ அதுக்கும் க்ளூ கன் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிக்கணும். இது உள்ள அப்ளை பண்ணிவிட்டு இப்படி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. நல்லா வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ ஒட்டியவுடனே இந்த இடத்த நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். நம்ம இப்படி இந்த 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் அதை ரெண்டுத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இது வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இது நம்ம செஞ்சோம்ல, ஃபஸ்ட்டே நம்ம செஞ்சோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அது இந்த இடத்துல நம்ம வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் அதை வந்து சேர்த்தா ஒட்டிட்டேன். இப்போ மாதிரி இது இப்போ நான் வந்து பிச்சுட்டு மாதிரி ஒட்டியிருக்கேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான். இப்போ நான் வந்து ஒரு மீதி ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குல்ல, அதை நான் வந்து ஹேண்டில் யூஸ். ஓகே, நான் வந்து இப்போ ஒட்டினோடனே நம்மளுக்கு இப்படி கிடச்சிருக்கோம். இன்னும் மீதி ஒரு கப் இருக்குல்ல. இப்போ நான் வந்து இந்த பேப்பர் கப்பை நான் பேஸ்கெட்டை இங்கே வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நம்மளோட சைக்கிள் ரெடி. நான் இதுக்கெலாம் வந்து டிசைன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இனிமேல் தான் நாங்கள் வந்து பூ ஒட்டுறோம். ஓகே, நான் இப்போ எல்லா பூவையும் ஒட்டி விட்டுட்டேன். ஓகே, நான் இப்போ வந்து எல்லா பூவையும் வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நான் சைக்கிள் அழகிறதுக்காக இனிமேல் பூ வச்சுருக்கேன். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் பூ கூட வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வாணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.